போட்டி தேர்வுக்கு தயாராகும் அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் தினமும் நைட்டு ஒம்பது மணிக்கு வந்து உங்களுக்கு தெரியுமான்றதை அப்லோட் பண்ணியிருந்தோம் நம்ம ஆல்ரெடி வந்து பாலிட்டி ஃபுல்லாகவே கம்ப்ளீட் பண்ணிட்டோம் உங்களுக்கு தெரியுமாவே ஸோ இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் ஒரு அஞ்சு மணிக்கு வந்து நம்ம இந்த வீடியோஸ் அப்லோட் பண்ணலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஏன்னா ஒரு அஞ்சு மணிக்குன்னும் போது நிறைய பேர் பார்ப்பாங்க ஓகே நம்ம வந்து இனிமேல் வந்து ஹிஸ்ட்ரி டாபிக்ஸ் ஃபுல்லாகவே கவர் பண்ணிடலாம் ப்ரீவியஸ் இயர் லாஸ்ட்டு ஒன் இயர் கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா இந்த உங்களுக்கு தெரியுமான்றது வந்து டேரெக்டாகவே வந்து கேட்டுகிட்டு இருக்காங்க ஸோ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ நம்ம தினமும் வந்து ஒரு ஐந்து தகவல்கள் என்ற விகிதத்தில் பார்க்கலாம் ஸோ ஓகே இன்றைக்கான முதல் தகவல் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறாம் ஆண்டு டிசம்பர் வரை பார்த்திங்கன்னா கல்வித்துறை வந்து பார்த்திங்கன்னா மாநில பட்டியலில் தான் இருந்துச்சு இது வரைக்கும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் டிசம்பர் மாதம் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா கல்வித்துறை பட்டியலில் இருந்தது ஆனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கல்வித்துறையெலாம் வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் போயிடுச்சு அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நாட்டில் வந்து தமிழ்நாட்டில் நீட்டுக்கு வந்து இப்போ வந்து ஒ நம்மளால் முடியாது நீங்கள் எங் நாங்கள் எழுத முடியாதுன்னு சொன்னாலும் நம்ம வந்து மத்திய அரசுக்கிட்ட வந்து கேட்க வேண்டியதாக இருக்குது ஏன்னு பார்த்தீங்கன்னா கல்வித்துறை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பொதுப்பட்டியலில் போயிடுச்சு ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் தான் வந்து அதோடய அதிகாரங்கள் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ அதால் தான் வந்து நம்ம நீட் பிரச்சனையே வந்து இவ்வளோ நாளாக ஓடிட்டுருக்கு ஓகேங்களா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தாறு வரைக்கும் பார்த்திங்கன்னா கல்வித்துறை மாநில பட்டியலில் இருந்துச்சு ஸோ மாநிலப்பட்டியலில் இருந்துச்சுன்னா நம்ம ஈஸியாக வந்து நம்ம எது வேணால் சேஞ்ச் பண்ண முடியும் ஓகே இன்றைக்கியான இரண்டாவது கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் ஐசிஎஸ் தேர்வில் வந்து தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் வந்து பார்த்திங்கன்னா சத்யேந்திரநாத் தியாகூர் ஸோ இவங்க சத்யநாத் சத்யேந்திரநாத் தியாகூர் யாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ரவீந்திரநாத் தாகூரோட மூத்த சகோதரர் தான் வந்து சத்யேந்திரநாத் தியாகூர் ஆயிரத்தி எட்நூற்றி அறுபத்தி மூணில் வந்து பார்த்திங்கன்னா முதல் இந்தியராக ஐசிஎஸ் தேர்வு தேர்ச்சி பெற்றவர் வந்து பார்த்திங்கன்னா இவர் தான் ஓகே இது கூட கேட்க வாய்ப்பு இருக்குது முதல் ஐசிஎஸ் தேர்வை வெற்றி பெற்றவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வெற்றி பெற்றவர் வந்து பார்த்தீங்கன்னா சத்யேந்திரநாத் தாகூர் தேர்டு கொஸ்டின் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா வங்காளத்தின் வில்லியம் கோட்டையில் அதாவது வந்து பார்த்திங்கன்னா விக்டோரியா மகாராணியின் பேரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீ உயர்ச்ச நீதிமன்றம் வந்து அமைச்சிருப்பாங்க ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா வங்காளத்தோ வங்காளத்தில் இருக்க வில்லியம் கோட்டையில் முதல் உச்சநீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா சார் எலிஜா இன்பே என்பவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா முதல் நீதிபதி அதே மாதிரி சென்னை அதாவது பார்த்தீங்கன்னா மதராஸ் உயர்நீதிமன்றத்தின் முதல் நீதிமன்ற தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா சார் திருவாரூர் முத்துசாமி ஆவார் ஸோ வந்து இது ஆல்ரெடி டிஎன்பிசியில் கேட்ட கொஸ்டின் தான் ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன் தான் சென்னை சென்னை உயர்நீதிமன்றத்தில் முதல் இந்திய தலைமை நீதிபதி வந்து பார்த்திங்கன்னா முத்துசாமி வங்காளத்தோட முதல் உச்ச நீதிமன்ற நீதிபதி வந்து பார்த்தீங்கன்னா எலிஜா இன்பே ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபோர்த்து ஒன் வந்து பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூற்றி தொண்ணூறில் வந்து பார்த்திங்கன்னா புனித டேவிட் கோட்டை வந்து ஆங்கிலேயரால் கடலூரில் கட்டப்பட்டது ஸோ புனித டேவிட் கோட்டை வந்து பார்த்திங்கன்னா கடலூரில் இருக்குது யாரால் கட்டப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேயரால் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூறில் வந்து இது கட்டப்பட்டிருக்கு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஃபிஃப்த்து ஒன் தரங்கம்பாடியில் வந்து பார்த்தீங்கன்னா டேனியர்கள் அதாவது பார்த்திங்கன்னா டென்மார்க்கை சேர்ந்த அரசர் வந்து பார்த்திங்கன்னா சீகன் பால்குன்றவரை வந்து பார்த்திங்கன்னா இந்தியாவுக்கு அனுப்புவார் ஸோ அவர் வந்து என்ன பண்ணுவார்னா தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவுவார் ஸோ வந்து இப்போ பிரிண்டிங் பிரிண்டிங்லாம் வரதில் பேப்பர்ஸ் ஸோ அப்பயே வந்து பார்த்திங்கன்னா சீகன் பால்குன்றவர் வந்து பார்த்திங்கன்னா டென்மார்க்கின் அரசர் வந்து இந்தியாவுக்கு அனுப்பி தரங்கம்பாடியில் ஒரு அச்சு கூடத்தை வந்து நிறுவுவார் ஸோ வந்து இந்த மாதிரி வந்து தினமும் ஒரு ஐந்து தகவல்கிற விதத்தில் நம்ம பார்த்தோன்னா கண்டிப்பாக வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்து பார்த்திங்கனா ஆப்டிடியூட் வீடியோஸ்லாம் நிறைய அப்லோட் பண்ணியிருக்கோம் ஸோ தினமும் வந்து பார்த்திங்கனா மார்னிங் சிக்ஸ் ஓ கிளாக் அண்ட் ஈவினிங் சிக்ஸ் ஓ கிளாக்ல அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கும் வெல் அஸ் பார்த்திங்கனா ஜென்ரல் ஸ்டடிஸ் டாபிக்ஸ் ஃபுல்லாகவே வந்து கவர் பண்ணிட்டு வரும் ஸோ மறக்காம நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்